பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக எம்பி தயாநிதிமாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு ஒத்திவைப்பு. நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆஜரான நிலையில் செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவு. 70 வயதானதை கருத்தில் கொண்டு நேரில் ஆஜராக்குவதில் இருந்து விலக்களிக்க எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. தயாநிதிமாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி புதிய மனு. எடப்பாடி பழனிசாமி வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் எச்சரிக்கை. பாஜகவை தொடர்ந்து விமர்சிப்பதை இனியும் பொறுத்துக்கொள்ள முடியாது எனவும் அறிக்கை. மதுரை காவல் ஆணையரகத்தில் புகார். பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் அண்ணாமலை தொடர்ந்து பேசி வருவதாக குற்றச்சாட்டு. தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்ததால் அபியான் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்தது மத்திய அரசு. முதல் தவணையாக 573 கோடி ரூபாய் வழங்க இருக்க வேண்டிய நிலையில் நிறுத்தி வைப்பு. சென்னையில் நடைபெற இருக்கும் பார்முலா 4 கார் பந்தயத்திற்கு எதிராக அவசர வழக்காக விசாரிக்க பாஜக தாக்கல் செய்த மனு. நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல். சேலம் அருகே சரக்கு வாகனம் மீது தனியார் பேருந்து மோதி விபத்து. பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் தப்பியோட்டம். கிருஷ்ணகிரி அருகே அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பெயர்ந்து விழுந்து விபத்து. 6 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட பள்ளியில் ஏற்பட்ட விபத்தால் 3 மாணவர்கள் படுகாயம். தேனியில் பிரசவத்திற்கு பின்பு பெண் உயிரிழந்த வழக்கை விசாரிக்க 3 பேர் கொண்ட மருத்துவக் குழு அமைப்பு. அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்த நிலையில் எதனால் பெண் உயிரிழந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்த உத்தரவு. விருத்தாசலத்தில் சாலையில் தாறுமாறாக ஓடி கடையில் மோதிய கார். போதையில் கார் ஓட்டியவரை பிடித்து விசாரணை. திமுக எம்பி தயாநிதிமாறன் தொடர்ந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கு விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சிறப்பு நீதிமன்றம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழக கல்வித்துறை திட்டத்திற்கான முதல் தவணை நிதியை நிறுத்தி வைத்துள்ளது மத்திய அரசு. 15,000க்கும் அதிகமான ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாத ஊதியம் வழங்குவதில் சிக்கல். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அனுமதி மறுக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு. நமிதா வருத்தப்பட்டதால் தாங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் சேகர்பாபு பேச்சு. அதிமுகவினர் மீதான வழக்குகளை விரைவுபடுத்த நீதிமன்றத்தை நாட உள்ளதாக பாஜக தரப்பினர் அறிக்கை. மீண்டும் ஆட்சி அமைப்போம் என இபிஎஸ் கனவு காணக்கூடாது என கரு நாகராஜன் கருத்து. கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவி பயிலும் பள்ளி 10 நாட்களுக்கு பின்பு இன்று திறப்பு. கூடுதல் பாதுகாப்பிற்காக 30க்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணிப்பு. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறின் போது உயிரிழந்த இளம்பெண். பச்சிளம் குழந்தையுடன் உடலை வாங்க மறுத்து போராடி வரும் உறவினர்கள். திருச்சியில் ஓடும் ரயிலிலிருந்து இறங்க முயன்ற போது விபரீதம். ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கியவர் காயங்களுடன் மீட்பு. நத்தம் அருகே கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் நடந்த வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம். பட்டாசு ஆலை உரிமையாளர் உட்பட 2 பேர் கைது. மயிலாடுதுறையில் கடந்த 2003ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேரணியின் போது ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் திருமாவளவன். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் உள்ள கவிதா ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.